ஏற்கனவே எம்எப் இருக்குது, 35 இருக்குது, சொனாலிகா வச்சிருந்தேன். எல்லா வண்டியோட இது எனக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியுது, எந்த செலவும் இல்லை. அது எம்எப்னா கூட புது வண்டியாக இருந்தேன், 21 அது நிறைய செலவு. இது ஒன்றும் செலவு இல்லாமல், இது வரைக்கும் அந்த செலவு இல்லை. எம்எப் வச்சிருக்கேன், அந்த வண்டி ஃபஸ்ட்டு இருக்கு தான் போகுது. இது செகண்ட் 55 போகிற மாதிரி செகண்ட்லேயே போகுது. குள்ளியில் 70 நல்லா இருக்குது. நம்ம ஊரில் பவர் ட்ரக் நம்ம ஃபஸ்ட் வண்டி, அதுக்கப்புறம் நம்ம நம்பர்களில் எடுத்துருக்காங்க 2-3 வண்டி வந்துருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கள் உங்கள் பேர். உங்கள் ஊர்ண்ணா? எம் கோவிந்தசாமி, வாடவச்சனூர். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல 050 டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்கண்ணா? ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? செகண்ட்ஸில் போன 2023 எடுத்தேன். 2023 இப்போ எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த 1 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? ஓட்டிருக்கேன், 400-500 ஓவர் ஓட்டுருக்கு. கரும்பு தான் ஓட்டுது, உதவ உழவும் ஓட்டுறேன், கரும்பு தான் நம்மளுக்கு பெரும்பாலும் அதிகமாக ஓட்டுறது. அதாவது டிப்பு தனி உழவு ஓட்டுறது, எம்எப் வச்சிருக்கேன். அது கரும்பு ஓட்டுறது வண்டி எழுவிக்கலாம் நல்லா சொல்லிட்டு அந்த வண்டி போட்டு ஓட்டுருக்கு. ஓகே, இப்போ கரும்பு லோடுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணுறேன். கரும்பு நல்லா இருக்குது. கரும்பு லோடுக்கு எப்படி இருக்குது டிராக்டர்? சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்காமல் நல்லா அருமையாக போகுது. ஓகே, அதிகபட்சம் எத்தனை டன் வரைக்கும் எழுதிருக்கேன்? 21 டன்னுள்ள எழுத்திருக்கேன். டிசி டிப்பில் 21 டன்னுள்ள எழுத்திருக்கு. 21 டன். சரி, இப்போ அவ்வளோ டன் எழுதிட்டு போகும்போது ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்குதுங்களா? அந்த நல்லா தூக்கல மோட்டில் நிலத்தில் வரலாம், கொஞ்சம் தூக்கம், 1 அடி 1 அடி தூக்கம். ரோட்டில் போகலாம், ஒன்று ஃப்ரீயாக போதும் நம்ம. ஓகே, அதாவது இந்த டிப் இருக்குங்களா? மற்ற வண்டியோட இந்த டிப் இருக்குங்களா? இல்லை, அதோ அப்புறம் அங்கே இருக்குது டிசி. இது அங்கே டிப்பு, அங்கே நிற்கிற டிப்பு. ஸோ நான் மற்றபடி இப்போ சேடிக்கலாம் என்ன வேலைகளை யூஸ் பண்ணிக்கிறீங்க? எல்லா வேலைக்கும் 5 கலப்பை, ரொட்டோட்ரு, குக்கி கலப்பை, 11.59 போகிற கலப்பு இந்த வண்டி போட்டால் போகுது. 3 செகண்ட்லேயே போகுது. ஓகே, இப்போ டயர் சைஸ் பார்க்கும்போது 13 டயர் சைஸ் நினைக்கிறேன். 13. ஓகே, இப்போ ரோட் ரன் எப்படி நினைக்குது? நல்லா 70 அருமையாக போகுது, நல்லா ஸ்பீடு. இதுக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. 11.5 கலப்பை தான் அதை வச்சிருக்கேன், அந்த கலப்பை போட்டு ஓட்டுறேன். 59 போட்டு ஓட்டுற கலப்பை இந்த வண்டி சாதாரண போகுது. ஓகே, இப்போது ரொட்டவேட்டருக்குலாம் எவ்வளோ மைலேஜ் எடுத்தோம் 1 மணி நேரத்துக்கு? மணிக்கு 3.5-4. 3.5 உழவு பொறுத்து, புது கத்தி மாத்தினா 4 லிட்டர் போகுது. கொஞ்சம் கத்தி அரை கத்தி மொக்க கத்தின்னு போகும்போது 3-3.5 போகுது. ஓகேண்ணா, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பிக்கு? கொக்கி கலப்பி 5 ஏக்கர் கணக்கு இது. 1 ஏக்கர் ஓட்டினா 5. ஓகே, அதாவது 2 சால் ஓட்டிங்களா? நம்ம 2 சால் ஓட்டுவோம். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கன்னா ஒன் டைம் இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும்? இதுவரையும் வந்திருந்து பண்ணல. அதிகபட்சம் என்ன, 3000 ரூபாய்க்கு 4000 ரூபா ஆகும். 3000 ரூபா? ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி வேறு எதாவது டிராக்டர் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே எம்எப் இருக்குது, 35 இருக்குது, சொனாலிகா வச்சிருந்தேன். எல்லா வண்டியோட இது எனக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியுது, சொனாலிகா யூக்குள்ளாலும் இது போகுது. அதுவும் சொனாலிகா 11.5 கலந்து போட்டு ஓட்டினேன், அந்த யூக்குள்ள இது போகுது. ஓகேண்ணா, நீங்கள் ஆனால் அந்த டிரைவர் ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் டிரைவர் ஃபீல்டில் 96 இருக்கிறோம். 96. ஓகே, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 27 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது HMT 3511, அதுக்கப்புறம் மகேந்திரா எடுத்தோம், அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் அப்படியே எடுத்து. அண்ணா டீலரு, கன்சல்டிங் பண்ணுறாரு, அவர் எல்லா வண்டியும் எடுத்து வியாபாரம் பண்ணுறாரு. அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் இந்த 27 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன டிராக்டர் நீங்களாம் ஓட்டியிருக்கீங்க? நான் ஓட்டு எல்லா வண்டியுமே ஓட்டோம். HMT ஓட்டிருக்கிறேன், மகேந்திரா ஓட்டிருக்கிறேன், அதை சொனாலிகா ஓட்டிருக்கிறேன், அதை எம்எப் ஓட்டிருக்கிறேன், அதை பவர் ட்ரக்கு எல்லா வண்டியும் ஓட்டோம். சரி, நான் நீங்கள் இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, பட் ஆனால் பவர் ட்ராக் மட்டும் எடுக்கிறது காரணம் என்ன பிடிச்சி எடுத்தீங்க? உழவுக்கு நல்லா கிரிப்பு நல்லா இருக்குது, எல்லா வேலையுமே ஓகே. இப்போ எம்எப் வச்சிருக்கேன், அந்த வண்டி ஃபஸ்ட்டு இருக்கு தான் போகுது. இது செகண்ட் 55 போகிற மாதிரி செகண்ட்லேயே போகுது. குள்ளியில் 70 நல்லா இருக்குது, ஓட்டுறது நல்லா சுமூத்தாக இருக்குது வண்டி. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாள் தொடர்ந்து எவ்வளோ நேரம் அந்த டிராக்டரில் உட்காந்து ஓட்டிருக்கீங்க? நான் வந்து அதிகபட்சம் டிரைவர் போட்டு வரேன், எமர்ஜென்சி 1-1.5 மணி நேரம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் டிரைவர் இருக்காங்க, நம்மகிட்ட 4 டிரைவர் இருக்காங்க, யார் இருக்காங்களோ அவங்க எல்லா டைமும் எமர்ஜென்சி ஓட்டுவாங்க. அவ்வளோ சரி, இப்போ அப்படி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் எப்படி இருக்குது? ஹீட்லாம் ஒன்று, வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு, ஒன்று ஹீட்லாம் பிள்ளை, கீர் பாஸ்லாம் நல்லா ஜம்முன்னு ஓட்டுறது, நல்லா ஹெவியான கீர் பாஸ் தான். இப்போ டயர் சைஸ் மாதிரி 13 டயர் சைஸ் தான். இப்போ சேட்டிக்கெலாம் ஓட்டும்போது வீல் எதாவது ஸ்லிப்பேஜ் ஆகும்? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா, இப்போ உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டதுண்ணா? மண் வந்து செங்கட்ட மண்ணு சொல்லுவாங்க, செங்கட்ட மண், செம்மண் மாதிரி. ஆமாம், செம்மண் மாதிரி. ஓகேண்ணா, இப்போ அந்த மண்ணுக்கு எவ்வளோ கீரில் போட்டு ஓட்டுவீங்க? லோவா ஐயா? லோ ஐகிர் தான், லோ கீரே வேலை கிடையாது. ரொட்டோட்ரு போட்டால் மட்டும்தான் லோ கீர் போட்டு ஓட்டுவோம், மற்ற வீடெலாம் எல்லாமே ஐ ஃபஸ்ட்டு ஐ செகண்டு செகண்டு தான், பெரும்பாலும் உழவுக்கு வந்து செகண்டு தான். சரிண்ணா, இப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் வாங்குறத பார்த்துட்டு வேறு என்ன அந்த ஊரில் நான் எடுத்துக்கப்புறம் 3 வண்டி வந்துருக்குது. 3 வண்டி? ஆமாம், நான் எடுத்துக்கப்புறம் தான் வச்சு, நான் தான் எடுத்தேன் பவர் ட்ரக் ஃபஸ்ட்டு. எங்கள் ஊரில் மற்ற ஊர் கொட்டையூரெலாம் இதில் ஆல்ரெடி ஏறினு வச்சுருந்து ஓட்டுருந்தாங்க, நம்ம ஊரில் பவர் ட்ரக் நான் ஃபஸ்ட் வண்டி, அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் எடுத்துருக்காங்க, 2-3 வண்டி வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஓகேண்ணா, இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன எத்தனை டிராக்டர் அதிகமாக இருக்குது? சுராஜ் எல்லாமே ஒன்று தான், இது 4 வண்டி இருக்குது, சுராஜ் 1 வண்டி இது, HMT இருக்குது, எல்லாம் மகேந்திரா 1-3 வண்டி இருக்குது. இப்போ ஒருத்தர் மகேந்திரா 1 வச்சுருக்கு, பவர் ட்ரக் 1 வச்சிருக்காரு, அதேமாதிரி இன்னொருத்தர் சுராஜ் 1, மகேந்திரா 1, பவர் ட்ரக் 1, HMT 4 வண்டி வச்சிருக்காரு. நம்மகிட்ட ஒரு பவர் ட்ராக்கு, அது இது எம்எப் 1, 35-22 HMT. ஓகேண்ணா, இந்த அண்ணன் அந்த 45 வண்டி இருக்குது, அவர் கன்சல்டிங் பண்ணுறாரு, அவர் எடுத்து வைப்பார். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக வச்சிருக்கீங்க டிராக்டர், இப்போ இப்படி வச்சிருக்கும் போது மெயின்டென்ஸ் வாங்கும்போது ஒரு அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா? எதுவுமே செலவே இல்லையே, இது வரைக்கும் எடுத்து ஒன்றுமே பண்ணல, ஆயில் செலவு கூட பண்ணல, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நம்ம டாப் கட்டண ஓப்பட்டு கட்டணும், மற்றபடி எந்த செலவு இல்லை, அப்படியே ஓட்டுன்னு இருக்கோம், எந்த செலவும் இல்லை. அது எம்எப்னா கூட புது வண்டியாக இருந்தேன், 21, அது நிறைய செலவு, இது ஒன்றும் செலவு இல்லாமல், இது வரைக்கும் அந்த செலவு இல்லை. ஓகேண்ணா, இப்போ பவர் ட்ராக் பொறுத்த வரைக்கும் ரீசேல் விலை அதிகமாக கம்மியாண்ணா? இப்போதைக்கு அது அதிகமாக தெரியுது, அதிகமாக விரும்பலை. இப்போ இது நல்லா இருக்கு வண்டி, ரீசேல்ஸ் எல்லாமே விரும்பி எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ட்ராக் தான் போகுது. ரெண்டு